எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான தர்பார் அப்டேட்டோட வந்திருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுலானது அது இன்னும் மகிழ்ச்சியாகும். என்னென்னா, இப்போ நீங்கள் ரீசன்ட் பாஸ்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய டைரக்டர்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வெறித்தனமான ஒரு ஃபேனாக இருக்காங்க. எக்ஸாம்பிள், என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு ஃப்ரேமையும் இப்படி தான் தலைவர் இருக்கணும்ன்ற இல்லை செதுக்கி செதுக்கி எடுத்திருந்தார் பேட்டையில். அதாவது அந்த முதல் காட்சி, அந்த ஃபஸ்ட்டு சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது, அது ஆக்சுவலாக ஒரு உருவராகங்களில் இம்ப்ரெஸ் ஆகி அதே சீனை நம்ம படத்துலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மாடுலேஷனில் இவர் ஸ்டைலில் சூப்பராக வச்சுருந்தார். இப்போ ஏஆர் முருகதாசருடைய ஆட்டம், இவர் என்ன பண்ணியிருக்காருனா, இவருக்கு வந்து வெறித்தனமாக இவர் ரசித்த படம்னு பார்த்தீங்கன்னா தளபதி. அதாவது தளபதியில் வந்து ஓப்பனிங் சீன் வந்து தலைவர் எப்படி என்ட்ரி ஆவார்னா, மழையில் நினைஞ்சிக்கிட்டு தான் என்ட்ரி ஆவார். எல்லாருக்கும் தெரியும், அப்படியே அந்த உள்ளே வரும்பொழுதே அந்த ராணா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும், ரமணா ரமணா அடித்து துவைப்பார். அந்த மழையில் தான் அந்த ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஓப்பனிங் சீன் அப்படி தான் இருக்கும். இப்போ தர்பாருக்கு எப்படி அமைக்கலாம் அப்படின்னு இவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தர்பார் படம் வந்து 2-3 முறை வந்து அந்த மழையால் வந்து ஷூட்டிங் கைவிடலாம் பட்டுருச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து கைவிட்டாங்க, ரெண்டாவது முறை வந்து கைவிடும் பொழுது ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருந்த ஆசையை வந்து நேராக போய் கேமராமேனாகிய சந்தோஷ் சிவன் கிட்ட சொல்லியிருக்காரு. இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் சிவன் தான் தளபதிக்கும் ஒளிப்பதிவாளர். இல்லை, இந்த படத்தினுடைய ஓப்பனிங்கை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மழையில் நினைஞ்சு எடுத்தால் எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நான் நல்லா இருக்குமே அவர்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்கன்னா, நல்ல ஐடியாவாக இருக்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெடிக்கேஷனாக அந்த சீன் பண்ணி கொடுத்ததா முருகதாஸ் அவர்கள் பகிர்ந்துகிட்டாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த கேரவன் போகிறது அதெல்லாம் ரொம்ப ரேர், அதிலே இருப்பாராம். மழையில் நினைஞ்சிக்கிட்டே இருக்கு, அவரே அந்த ப்ரொடக்ஷன்லாம் இல்லாத அவர் பாட்டுக்கு அந்த சீன்லேயே இன்வால்வ்மெண்ட் காட்டினாரா, அது ஏஆர் முருகதாஸ் அவர்கள் நெகிழ்கிறாரு. அதே மாதிரி அந்த ஃபைட் சீன்ஸ், அந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேஜிக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்தது வந்து இந்த படத்தில் சில அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யோகி பாபு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார், என்னென்னா எங்கெங்கே பேமெண்ட் தராங்க எல்லாம் கமிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்கள் யோகி பாபு யோகி யோகின்னு கூப்பிடுவாரா, என்ன யோகி வந்துச்சா பேமெண்ட்டில் வந்துச்சா பேமெண்ட்டில் வந்துச்சா அப்படின்னு தனக்கே உரிய ஸ்டைலில் வந்து எப்போதும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாராம். அதேமாதிரி ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பேமெண்ட் மிஸ்ஸே ஆகக்கூடாதுங்கிறது ரொம்ப கேர் எடுத்திருக்காரு. இன்னொரு விஷயம், அவருடைய இன்வால்மெண்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடித்த விஷயம் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொன்னாங்களா ஏஆர் முருகதாஸ் அவர்கள்ட்ட, நான் இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் உங்ககிட்ட ஒரு தனி திறமை இருக்குது. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்லி செஞ்சுருக்காங்கன்னா, இந்த படத்தில் நாளைக்கு எடுக்க போகிற சீன் என்னங்கிறத இன்றைக்கே ஒரு அவுட்லைன் மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லுவாங்களா, இது இப்படி தான் வரும்னு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே அந்த மேஜிக்கை வந்து நடத்துவாராம். சில சீன்கள்லாம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சொல்லும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் 2.0 எந்திரன் மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிட்டாரு, அப்பவும் கேட்பாராம் என்ன முருகதாஸ் இதே மாதிரி கரெக்டாக வந்துருமா அப்படின்னு கேட்பாராம். முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே தன்னடக்கத்துக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்காங்க. முயற்சி பண்ணுறேன் அப்படிமாறான், இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதை விட சிறப்பாக கொண்டு வருவாராம். ஏன்னா பின்னாடி யார் இருக்கிறது யாருன்னா, சந்தோஷ் சிவன். சந்தோஷ் சிவன், ஏஆர் முருகதாஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த மூணு பேருக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மேஜிக் இந்த படத்தில் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தது, இந்த படத்தில் வந்து அனிருத்தருடைய அந்த பங்களிப்பு மிக மிக சிறப்பான முறையில் இருக்கிறதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் பேட்டையில் ஃபஸ்ட்டு அனிருத் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் யோசித்தேன், பட் படம் பார்க்கும்போது நான் யோசித்ததை விட அதிகமாக பண்ணியிருந்தார் அனிருத். ஆனால் இந்த படத்து பாட்டை கேட்கும்போது இவர் இன்னும் வெறியாக இருக்கார் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஏஆர் முருகதாஸ் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அதை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பகிர்ந்திருக்காரு, ரொம்ப சூப்பரான விஷயம். அதேமாதிரி இந்த படத்தில் நிவேதா தாமஸ் பண்ணுறாங்கல்ல ஒரு கேரக்டர், அது பயங்கரமான ஒரு அடமண்ட்டான ஒரு கேரக்டராக அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டேலி பண்ணுறது படத்தில் சூப்பர்வா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நீண்ட நாளுக்கு பிறகு அந்த காமெடி பஞ்சம் தீர்த்து வைக்கப்படும் தர்பாரில் அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ரீசன்ட் பாஸ்ட் பிக்சர்ஸ் எடுத்திங்கன்னா அந்த காமெடி வந்து பேட்டையில் லைட்டாக தான் வரும், பட்டு காலா கபாலி 2.0 இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங் தான், அதெல்லாம் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் காமெடி அவ்வளோ அற்புதமாக இருக்குன்றிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது ராம் லக்ஷ்மன் அவங்க தான் இந்த படத்தினுடைய ஃபைட் மாஸ்டர்ஸாக இருந்தாங்க இல்லையா, அந்த கொஞ்சம் டிலே ஆனதுனால அவங்க வேறு ஒரு படத்துக்கு கமிட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. உடனே சூப்பர் ஸ்டார் சொன்னாரா,
பிரச்சனை இல்லை, நீங்கள் அதுக்கு போயிட்டு வாங்க, ஒன்றும் இல்லை, கூப்பிடுப்பா பீட்டர் ஹெயினை அப்படின்னாங்களாம். ஏன்னா பீட்டர் ஹெயின் மேலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ ஹோப் வச்சிருப்பாருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மீண்டும் ஒரு முறை இந்த படத்தில் மேஜிக் நடந்திருக்குங்கிறாங்க, அற்புதமான விஷயங்கங்க. அதேமாரி படத்தினுடைய ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, எல்லா பேட்ச் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. டப்பிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் சொல்லும் போதே வெடி வெடிக்குது பார்த்தீங்களா. வி ஆர் செலிப்ரேட் ஸ்டார்ட் டு பொங்கல். ஏன்னா இப்போ 7ஆம் தேதி மோஷன் பிக்சர்ஸோட தீம் மியூசிக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுவோம். அற்புதமான தருணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட பயணிக்கணும்னா சப்